Hey guys, welcome back to our channel. In this video, a little life of gentle drama is the third part. That's why you can subscribe to our channel. Subscribe to the bell icon and click the bell icon. Now, let's go to the video. In the opening scene, the heroine is not in any place. Meena purchi saapradhukaga sutitirupa avanga da saapradhukunaati andha meena yara sutirranga yara irukum oru vela peyoda velaya irukumon paathukittirukke ipa andha place ku andha meena saapradhukitte full white la oru new character enter aagudhu heroine ivena full ah namma sutta meena avan sutta saapradhukittirukan appdi nenachittirukke avanum pakkathula vandu general wife indha time la indha place la enna panittirukinga ungala yara cold palace la adichu vechanga kekka நீ என்னோட மீனை சுட்டு சாப்பிட்ட நான் அந்த மேட்டரை இன்னும் செட்டில் பண்ணல ஸோ நீ கொஞ்சம் பேசும்போது பார்த்து பேசுன்னு சொல்ல அவன் இந்த ஃபிஷ் ரொம்பவே டேஸ்டாக இருந்தது உங்களுக்கு வேற என்னெல்லாம் குக் பண்ண தெரியும்னு கேட்க ஹீரோயினும் தன்னோட குக்கிங் ஸ்கில்லை பற்றி கேட்டதுனால நீ எந்த பொருளை கொண்டு வந்தாலும் அதில் என்னால் டேஸ்டியான ஃபுட்டை மேக் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதும் இதை அந்த பர்சனும் சேலஞ்சிங்காக எடுத்துகிட்டு ஓகே அப்போ நான் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கையில் வச்சுருந்த இன்னொரு கிரில்டு ஃபிஷ்ஷையும் வாங்கிட்டு போயிடுவான் ஹீரோயினும் அவனோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை பார்த்து இந்த ட்ரெஸ் கண்டிப்பாக 2 lakh மேலேயே ஒருத்திருக்கும் அப்போயுமே ரிச் ஃபேமிலியை சேர்ந்தவனாக தான் இருப்பான் நம்மளோட பிளானில் இவனையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மைண்டுக்குள்ளேயே கேல்குலேஷன் போட்டுட்ருக்கான் நெக்ஸ்ட் டே சொன்ன மாதிரியே அவனும் ஒரு பை நிறைய திங்ஸை கொண்டு வர என்னன்னு பார்த்தா வெறும் மாவை தான் கொண்டு வந்திருப்பான் என்ன இது வெறும் மாவை வச்சு என்ன பண்ணுறதுன்னு வேலைக்கார பொண்ணு கேட்க ஒரு டேலண்டடான செஃபுக்கு சேலஞ்சிங்காக இருக்க வேண்டாமா அதான் இதை கொண்டு வந்தேன்னு சொல்ல ஹீரோயினும் ஆமாம் என்னால் எதையுமே மாற்ற முடியும் இதே நான் டேஸ்டியான ஃபுட்டாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறா எங்கள் ஹீரோயின் முட்டையெல்லாம் அடிச்சு ஊற்றி அந்த மாவுலையும் கேக் பேக் பண்ணுறான் இதை அவனுமே வியந்து போய் பார்த்துட்டு இருப்பான் இது என்னது நான் இது இப்போ தான் பார்க்குறேன் எப்படி இதை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க இங்கே வெளியே போயிட்டுருக்க ஹீரோக்கும் அவனோட ஆளுக்குமே ஸ்மெல் ஹெவியாக வருது என்ன இது நல்ல ஸ்மெல் வருது ஹீரோயின் ரூம் பக்கமாக தான் வருது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் உள்ளே போனால் அங்கே ஹீரோயின் பண்ணி வச்சுருக்கிற கேக்கையும் அங்கே பக்கத்தில் உள்ள பர்சனையும் பார்த்ததும் ஜென்ரல் அவனை பிரின்ஸ்னு மென்ஷன் பண்ணுறான் இப்போ தான் ஹீரோயினுக்கும் அவனோட ஐடென்டிட்டி தெரியும் பிரின்ஸும் ஹீரோ கிட்ட பேசிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு கிளம்ப ஹீரோயின் ஏன் நீங்கள் போகணும் நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி அதில் உள்ள கேக் எடுத்து ஹீரோவை ஜெலசியாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக பிரின்ஸுக்கு ஊட்டி விடுவான் பிரின்ஸும் ரொம்பவே ஹாப்பியாயிருவான் இங்கே ஹீரோ கிட்டேருந்து பெருசாக எந்த ரெஸ்பான்ஸுமே இருக்காது ஸோ ஹீரோயினுக்கு பல்ப் ஆயிரும் ஹீரோவும் இதையெல்லாம் நீயா பண்ணன்னு கேட்க ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னதும் கிச்சனை டேட்டி அக்கா வரேன்னு சொல்லிட்டு போயிடுவான் நெக்ஸ்ட் அவனோட ஆளும் நான் ஜென்ரலுக்காக ஒன்னே ஒன்று எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவன் சாப்பிட்றதுக்காக தூக்கிட்டு ஓடிடுவான் ஹீரோயினுக்கும் ஹீரோ அழகாக இருந்த என்ன பிரயோஜனம் அவன் ஃபேஸ்லேருந்து எந்த ரியாக்ஷனுமே வரமாட்டேங்கன்னு அப்செட் ஆயிடுவான் நெக்ஸ்ட் டே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நிறைய திங்ஸோட ஜென்ரல் மென்ஷனுக்கு வருவான் ஜென்ரலும் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க ஜென்ரல் எப்போவா தான் வீட்டில் இருக்கீங்க அதனால உங்க கூட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலை தாண்டி மேன்ஷனுக்குள்ளே போக போவான் நானும் உங்க கூட அந்தளவுக்கு க்ளோஸ் கிடையாது வேற எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்க ஏய் நீ இப்படிலாம் பேசுனா மனசு வலிக்கும் பார்த்துக்கோ சரி உனக்கு இப்போ தானே மேரேஜ் ஆச்சு நீ உன் ஒய்ஃப் கூட எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது தானேன்னு கேட்க ஹீரோ கிட்ட வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வராது ஏன் உனக்கு அவளை பிடிக்கலையா ஆ எனக்கு தெரியும் நீ மேரேஜ் பண்ணிக்கிறது எங்கள் அப்பாவோட ஆர்டரால் தானே நான் வேணா எங்கள் அப்பா கிட்டே பேசவா உனக்கு ஜிங்க்ரோவை தானே பிடிச்சிருக்கு நான் வேணா எங்கள் அப்பா கிட்ட சொல்லி ஆர்டர் ரிட்டர்ன் எடுக்க சொல்கிறேன் நீ ஜிங்க்ரோவையே மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ அவன் சொல்கிறதெல்லாம் பெருசாகவே கன்சிடர் பண்ணாமல் அங்கேருந்து போயிடுவான் பிரின்ஸ் இங்கே வந்ததுக்கு காரணம் ஹீரோயினை பார்க்க தானே ஸோ நெக்ஸ்ட் ஹீரோயினை மீட் பண்ண போவான் அங்கே போயிட்டு நீ என்ன பண்ணுறன்னு கேட்கும்போது அவளும் ரொம்ப அப்செட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு என்னாச்சு உன்னை யார் டிஸ்டர்ப் பண்ணது நீ எதுவும் சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு கேட்க நீ என்ன ஃபுட்டியா எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடுன்னு கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்ல இதுதான் என்னோட லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் என்னோட நாக்கெலாம் டேஸ்டான ஃபுட்டுக்கு டான்ஸ் அடையிட்டு இருக்கு இதுதான் அதோட ஃபஸ்ட் லவ் அப்படின்னு சொல்ல ஃபஸ்ட் லவ் இந்த வேர்டு ஒன்றும் கரெக்டாக தெரியலையே அப்படின்னு சொன்னதும் எது எப்படி இருந்தாலும் நீ சமைக்கிறதுலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது ஓகே உன்னை யார் டிஸ்டர்ப் பண்ணதுன்னு சொல்லு நான் உனக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினும் ஹீரோவோட நேமை சொல்லுவான் ஏய் அவனெல்லாம் என்னால் எதுவும் பண்ண முடியாது நீ வேணா ஆளை மாற்றி கேட்குறியா அப்படின்னு கேட்டதும் இப்போ அவள் ஜிங்க்ரோட நேமை சொல்லுவாள் உனக்கு அதான் ஆசைன்னா நான் அவளை அடிக்கிறதுக்காக 4-5 ஆளை அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லுவது ஹீரோயினும் ஸ்மைல் பண்ணுறான் இதே டைம் எங்கள் ஹீரோ கிட்டேயும் ஹீரோட ஆள் வந்து நீங்கள் இந்த மேரேஜ்லேருந்து தப்பிக்க முடியும் உங்களை எல்லாரும் ட்ரிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஹீரோயினோட உண்மையான ஐடென்டிட்டி சொல்லுவான் ஆக்சுவலி டூக் ஃபஸ்ட் ஒய்ஃபோட பொண்ணுங்களை தான் ஜென்ரல் கூட மேரேஜ் பண்ணுறதா இருக்கும் அவங்க தானே மாற்றி செகண்ட் ஒய்ஃபோட பொண்ணை மேரேஜ் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க ஸோ இப்போ அதை கண்டுபிடிச்சதுனால இது வந்து கிங்கோட ஆர்டரை அஃபென்ஸ் பண்ண மாதிரி ஸோ இவங்க மேரேஜை ஈஸியாக பிரேக் பண்ணிடலாம் இந்த மேட்டர் ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவும் நான் இதை பற்றி ஒன்று விசாரிக்கவே சொல்லையே நீயே இதை பற்றி விசாரிச்ச அப்படின்னு கேட்டுட்டு அவள் குக்கிங் ஸ்கில்லை பற்றி கேட்கும்போது ஹீரோயின் டியூக் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நார்மலான ஃபுட்டை தான் சமைச்சிருக்காங்க இப்போ தான் வெரைட்டி வெரைட்டியாக பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறான்
ஹீரோவும் இப்போதைக்கு ஹீரோயினோட ஐடென்டிட்டி யார்கிட்டையும் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாம், நீயும் ஓட்ட வாய் மாதிரி யார்கிட்டையும் சொல்லிடுறத, மெயினாக எங்கள் அம்மாவுக்கு இந்த மேட்ருலாம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிட்டு நெக்ஸ்ட் ஹீரோயினை மீட் பண்ண போவான். இங்கே ஹீரோயின் பிரின்ஸுக்காக ஃபுட் ரெடி பண்ணி கொடுக்க அவனும் ஸ்மெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு ரொம்பவே எக்ஸைட் ஆகி சாப்பிட போக அதை அங்கே வர ஜென்ரல் பிடிங்கிடுவான். என்னாச்சு அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணுற, நான் அவனோட ஹஸ்பண்ட், நான் இருக்கிற பிளேஸில் தான் நீ இருக்கணும்னு சொல்ல ஹீரோயினி இப்போ தான் நான் அவனோட ஒய்ஃப்னு உனக்கு ஞாபகம் வந்துச்சா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸும் நீ ஏன் கோவப்படுற, நான் ஒன்றும் வெளியால் கிடையாது, எனக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க ஹீரோ அதெல்லாம் கேர் பண்ணாமல் நீ உன்னோட ரெப்புடேஷனை இங்கே இருக்கிற வரைக்கும் கேர் பண்ணி ஆகணும், நீ என்னோட ஒய்ஃபா இங்கே இருக்குன்னு சொன்னதும் ஒய்ஃபா உங்களுக்கு எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, ஜஸ்ட் நேம் சேக்காக தான் நான் ஒய்ஃப்னு உங்கள் மேன்ஷனில் இப்போ இருந்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல அப்போது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாதுல்ல, நான் அவனை கிங்கிட்ட பேசவா, நீ கிங்கோட ஆர்டராக தானே இவ்வளோ மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், நான் கிங்கை ஆர்டர் ரிட்டர்ன் எடுக்க சொல்கிறேன், நீ ஜிங்ரோவை மேரேஜ் பண்ணிக்கோ, இவ்வளோ என்கிட்ட தந்துட்டு நீ என்ன கண்டிஷன் சொன்னாலும் நான் அதுக்கு ஓகே சொல்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் கைப்பிடிக்க டேய் நீ என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு பிரின்ஸை ஷாக் ஆகி பார்க்கும்போது அவனும் நான் உண்மையை தான் சொல்கிறேன், நீ எனக்கு டெய்லி குக் பண்ணி தந்தாலே போதும், நீ என்ன ஆசைப்பட்டாலும் நான் அதை உனக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் அந்த டெய்லுக்கு ஓகே சொல்கிறா. ஸோ பிரின்ஸும் ஹீரோயினும் அங்கேருந்து எழுத்துட்டு போக ஹீரோயின் ஹீரோவையே பார்த்துட்டு இருப்பான், ஸ்டாப் பண்ணுவானா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க ஹீரோ ஃபைனலி அவள் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிட்டு இல்லை நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்ட்ஸும் நீ ஏன் அவளை ஸ்டாப் பண்ணுற, உனக்கு தான் அவளை பிடிக்கல, அப்புறம் ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க நான் அவளோட ஹஸ்பண்ட், ஸோ எனக்கு ஸ்டாப் பண்ண உரிமை இருக்குது, நான் போகக்கூடாதுன்னு சொன்னால் அவள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஃப்ரெண்ட்ஸும் நான் சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே நீ எடுத்துக்கிட்டேன், பட் இந்த டைம் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி ஹீரோயினை இழுத்துட்டுருக்க ஹீரோயினும் கடுப்பாயிட்டு என் கையை விடுங்கடா, என் கையை வலிக்கு நான் ஒன்றும் பொருள் கிடையாது, நான் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. பட் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி முறைச்சிக்கிட்டு இருக்க லாஸ்ட்ல ஹீரோயினோட கையை வலிச்சதுனால ஃபஸ்ட்டு ஜென்ரலோட கையை தட்டி விடுவா. இதை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸும் நீ கரெக்டான டிசிஷன் தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு என்னமோ இவனை சூஸ் பண்ண மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். அடைச்சி நீயும் கையை விடு அப்படின்னு ஹீரோயின் அவங்ககிட்ட இருந்து கையை வாங்கிட்டு நான் ஒன்றும் பொருள் கிடையாது, நீங்கள் ரெண்டு பேரும் அடிச்சிக்கிறதுக்கு, நான் எனக்கு தான் சொந்தம், ஸோ நான் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். பிரின்ஸுக்கும் பெரிய பல்ப் ஆகுது. இந்த டைம் ஹீரோட அம்மாவும் அங்கே வந்து பிரின்ஸை பார்த்ததும் பிரின்ஸ் கிட்ட நல்லா விசாரிக்கிறாங்க. அப்படியே எதுக்கு வந்தேன்னு கேட்கும்போது நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் உங்களை பக்கம் தான் வந்தேன்னு சொல்ல அதுக்கே நீ கோல்டு பேலஸுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சுற்றி சுற்றி பார்த்துட்டு இங்கே எல்லா திங்ஸுமே இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோட அம்மாவுக்கும் டவுட் வந்துடும். ஹீரோயின் மாட்டிக்கிட்டியா, கோல்டு பேலஸில் நான் அடைச்சி வச்சேன்னு எப்படி உங்கள் அம்மா கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு ஹீரோவை பார்த்துட்டுருக்கேன். ஹீரோவும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருப்பான். ஃபைனலி ஹீரோயின் தான் அவனுக்கும் ஹெல்ப் பண்ணுவான். ஹீரோட அம்மா கிட்ட நான் குக்கிங் பண்ணுறதுக்காக இந்த பிளேஸை சூஸ் பண்ணேன், தனியாக குக் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன், அதனால பேக் யார்டில் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்கிறான். ஹீரோட அம்மாவும் நீ ரொம்பவே தாட்ஃபுல்லாக இருந்திருக்க, பட் ஃப்யூச்சரில் குக்கிங் மேட்டர்லாம் சர்வெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துரு, எனக்கு சீக்கிரமே கிராண்ட் சைல்டு வேணும், நான் நீ டெம்பிளுக்கு போயிட்டு வந்ததில்ல உங்களுக்காக இம்மார்டல் சூப் கொண்டு வந்திருக்கேன், அதை நீங்கள் குடிச்சிங்கன்னா எனக்கு சீக்கிரமே கிராண்ட் சைல்டு கிடச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸும் என்ன சூப் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்ல ஏய் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, இது ப்ரைவேட் ஃபேமிலி அஃபேர், நீ இதுக்குள்ளெல்லாம் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது, ஒழுங்காக இங்கேருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை சூப் குடிக்கிறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. உங்களுக்கே தெரியும் நான் சீக்கிரம் பாட்டி ஆகணும்னு ஆசைப்பட்றேன், இந்த ட்ரிங்கை மட்டும் நீங்கள் குடிச்சிங்கன்னா நான் உடனே பாட்டி ஆகிடலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினை அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ஐயோ இந்த ஸ்மெல்லை பார்த்தாலே வாமிட் வருது, இதை எப்படி குடிக்கிறது அப்படின்னு ஹீரோவை பார்த்து குடிக்காத குடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இங்கே ஹீரோட அம்மா கம்பல் பண்ணதில் ஹீரோ குடிச்சிருவான். டே எரும மாடே நீ குடிச்சிட்டா இப்போ என்னையும் குடிக்க சொல்லுவாங்களே அப்படின்னு நினைக்க ஹீரோயின் நினச்ச மாதிரியே ஹீரோட அம்மா அப்படியே இப்போ ஹீரோயின் பக்கமாக தான் திரும்புகிறாங்க. ஸோ ஹீரோயினும் வேறு வழி இல்லாமல் அந்த சூப்பை குடிக்கிறான். குடிச்சு முடிச்சதும் ஹீரோட அம்மா நான் உங்கள் ரெண்டு பேருக்கும் வெட்டிங் ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அங்கே பெட் எல்லாத்தையுமே நான் அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டேன், ஸோ அந்த பெட்டில் தான் என்னோட பேர குழந்தை பறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் இன்னைக்கு நீ வசமாக மாட்டினேன், உங்கள் அம்மா தந்த ட்ரிங்கில் நீ எப்படி உன்னை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறேன் நானும் பார்க்குறேன் அப்படின்னு ஹீரோயினும் மைண்ட்லேயே திங்க் பண்ணிகிட்டு இருப்பாள். இப்போ ரெண்டு பேரும் அந்த ரூமில் போட்டு அடைச்சிட்டு ஹீரோட அம்மா போகும்போது ஒரு சர்வண்ட்டையும் காவலுக்கு விட்டுட்டு போகிறாங்க. உள்ளே போன ஹீரோயினும் ஹீரோட அம்மா மெடிசன் கொடுத்ததுனால கண்டிப்பாக அதை போய் எஃபெக்ட் தெரியதான் ஆரம்பிக்கும், ஹீரோயினுக்கு எப்படி மிஸ் ஆகலான்னு நானும் பார்க்குறேன், கொஞ்ச நேரம் டைம் கொடுக்கலாம் அவனே வருவான் அப்படின்னு நினச்சிட்டு பெட்டில் போய் ஹாயாக உட்காந்துருக்க இங்கே உள்ளே வந்த ஹீரோ மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சிருவான். என்ன இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், பரவாயில்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அவனாகவே வருவான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். இங்கே ஹீரோவும் அவனோட அம்மா சொன்னதை திங்க் பண்ணி பார்ப்பான். ஆக்சுவலி அவங்க அம்மா கிட்ட நீங்கள் ஏன் ஜிங்க்ரோ கிட்ட பார்ஷாலிட்டி காமிக்கிறீங்க, ஏன் அவளை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு கேட்கும்போது ஹீரோட அம்மாவும் ஒரு மேன் நிறைய ஒய்ஃப் வச்சிருக்கிறது சாதாரணம் தான், பட் நீ ஜிங்க்ரோவை மேரேஜ் பண்ணிக்க முடியாது, பேலஸில் கிங்குக்கு குயினாக பிடிக்கல, அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஏதோ ப்ராப்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு, நம்மளோட ஃபேமிலி எப்போவுமே கிங்குக்கு லாயலாக இருந்திருக்கும், ஸோ நீ அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டே இது கிங்குக்கு அகைன்ஸ்டாக போகிற மாதிரி, அதை நம்ம எப்போவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு அவனை வார்ன் பண்ணியிருப்பாங்க. அதை இப்போ திங்க் பண்ணி பார்த்துட்டே மெடிடேட் பண்ணிக்கிட்டு இருப்பான்.
ஹீரோயினுக்கும் பொறுத்து பொறுத்து பார்த்து பொறுமையை இழந்துருவான். ஏ உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்க, ஹீரோவும் நீ என்ன ஆசைப்பட்டாலும் இங்கே எதுவுமே நடக்காது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிக்கிட்டு இருப்பான். இந்த டைம் வெளியே உள்ள சர்வெண்ட்டுக்கும் சத்தம் கேட்குது, ஐயோ அம்மா வலிக்குதே யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்கா. உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்தா ஹீரோவை அவள் போய் டிஸ்டர்ப் பண்ணதுனால ஹீரோ அவளை தள்ளி விட்டுருக்கான், அதனால அவளோட இடுப்பில் அடிபட்டுருக்கு. ஸோ அந்த டைமும் ஹீரோயின் சும்மா இல்லாமல் ஹீரோவை கிஸ் பண்ண போக ஹீரோ அவளை தடுத்து ஒரு தூண் பக்கமாக சாச்சு வைக்கிறான். ஹீரோயின் பரவாயில்ல இப்போ ஹீரோவே நம்மளை கிஸ் பண்ணுவான் அப்படின்னு நினச்சிட்டு கண்ணெல்லாம் மூடனா ஹீரோ கிஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அவள் பக்கத்தில் போயிட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் எனக்கு இடுப்பு உடஞ்சிருச்சு பெட்டில் படுக்க வைன்னு சொல்ல, ஹீரோவும் பாவம் பார்த்து அவளை பெட்டில் போய் படுக்க வச்சான். அங்கேயே அவங்க கிட்ட போய் ஃப்ளட் பண்ணுவான், அவனை பிடிச்சி மறுபடியும் கிஸ் பண்ண போக இந்த டைம் ஹீரோ அக்கு பஞ்சர் பாயிண்ட்லாம் யூஸ் பண்ணி ஹீரோயினை அசையாத மாதிரி பண்ணி வச்சிருவான். அவளும் நீ என்ன என்னடா பண்ண அப்படின்னு கேட்க, ஜஸ்ட் உன்னோட அக்கு பஞ்சர் பாயிண்ட்டை யூஸ் பண்ண, நீயாவது நீ அசையாம இருப்பல என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே ஹாட்டா இருக்கிறதுனால தன்னோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே கலத்துறான். அது கூடவே ஹீரோயின் ரோப்பையும் கலத்தி விட, டேய் நீ என்னடா பண்ற, இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஸோ ஜென்ரலாக ட்ரீட் பண்ணு அப்படின்னு சொல்ல, நீ என்ன திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த அட்மாஸ்பியர் ரொம்பவே ஹீட்டாக இருக்குது, நமக்கு தந்த மெடிசன் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் நான் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணேன், வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்ல, டேய் நீ ஏன்டா இப்படி பண்ணுற, ஒரு குழந்தை பத்துக்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு ஹீரோயின் கேட்க, உன்னோட மண்டைக்குள்ளே எப்போவுமே டேஞ்சரஸான பிளான் தான் ஓடிக்கிட்டே இருக்குமா, நீ நினைக்கிறது நடக்கவே செய்யாது அப்படின்னு சொல்ல, ஏய் நீ என்னோட ஹஸ்பண்ட் அப்புறம் நான் என்ன விதவையாக சுற்றிட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு ரெண்டு பேரும் ஃபைனலி பேசி முடிவு பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. அதனால ஹீரோயின் இப்போ எனக்கு மூணு கண்டிஷன் இருக்குன்னு சொல்லுவான். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஜஸ்ட் டைட்டிலுக்காக தான் நானும் நீ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கும், பட் இருந்தாலும் எனக்கு என்னோட ஃப்ரீடம் வேணும், என்ன ஜஸ்ட் கூண்டில் உள்ள பறவை மாதிரி அடைச்சி வச்சுருக்கக்கூடாது, எனக்கு அது பிடிக்காதுன்னு சொல்ல, ஹீரோ அதுக்கு ஓகே, பட் என்னோட ரெப்புடேஷன் இதில் எந்த விதத்துலையும் பாதிக்கக்கூடாதுன்னு சொல்ல ஹீரோயின் அதுக்கு ஓகே சொல்லிடுவேன். ரெண்டாவது, மனிதன் எல்லா இடத்துலையும் பேசும், ஸோ எனக்கு பாக்கெட் மணி வேணும்னு சொல்ல, ஜென்ரல் என்கிட்டயே மணி கிடையாது அதனால என்னால் உனக்கு தரவும் முடியாதுன்னு சொல்ல, நீ ரொம்பவே கஞ்ச பிச்சு நிறையா இருக்க, அது எப்படி ஜென்ரல்கிட்ட காசு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு ஹீரோயினால் நம்ப முடியாது. த்ரேட் கண்டிஷனாக ஹீரோவை சிரிக்க சொல்லுவான், ஹீரோவை சிரிக்க சிரிக்க பார்ப்பான், பட் அவன் வாயிலிருந்து சிரிப்பு மட்டும் வராது, அவனோட உதடு தான் அந்த பக்கம் இந்த பக்கம்னு போயிட்டு வரும். ஸோ சமாளிக்கிறதுக்காக வெளியே அம்மாவோட ஸ்பை இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. ஹீரோயினும் உள்ளேருந்து சத்தம் கொடுக்க வெளியே நிற்கிற சர்வெண்ட்டுக்கும், அப்போ மேடம் சீக்கிரமே கிராண்ட் மதர் ஆக போகிறாங்க, உள்ளே ஜென்ரல் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஹீரோவோட அம்மாக்கிட்டையும் போய் இன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அங்கே எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஹீரோயின் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்காங்க, ஹீரோ ரொம்பவே அக்ரெசிவாக இருக்காங்க, அவங்க போடுற சத்தம் அங்கே உள்ள எல்லா பீப்புளுக்குமே கேட்குது அப்படின்னு சொல்ல, இங்கே ஹீரோவோட அம்மாக்கும் ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி இந்த மேட்டர் ஜிங்க்ரோக்கும் தெரிய வர, ஜிங்க்ரோ இப்போ தன்னோட சர்வெண்ட் அனுப்புறா. இங்கே ஹீரோயினும் நம்மளோட டீலிங் முடிஞ்சிருச்சுல, நான் வேணா ஃப்ளோரில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, வெளியே இருந்து கதவை தட்டுற சத்தம் கேட்கவும் ஹீரோ யாருன்னு பார்த்தா அங்கே ஜிங்க்ரோவோட சர்வெண்ட் தான் வந்து மேடம் மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ இப்போ ஜிங்க்ரோவை பார்க்க ஓடி போவான். ஹீரோயினும் இந்த டைம் ஜிங்க்ரோ என்ன பிளான் பண்ணியிருக்கா, ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோயினும் அந்த பிளேஸ்க்கு போகிறான். இங்கே ஹீரோ போய் பார்க்கும்போது ஜிங்க்ரோ பெட்டில் படுத்திருப்பா, சர்வெண்ட் கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அவங்க சடனாக மயங்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்ல, டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ணிங்களான்னு கேட்க, ஆமாம் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு என்னனே தெரிலன்னு சொல்கிறாங்க, மேடம் வேற ரொம்பவே வீக்காக இருந்தாங்க, மேபி இது ஹார்ட் டிசீஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த டைம் அங்கே வர்ற ஹீரோயினும், ஹார்ட் டிசீஸை பற்றி எனக்கு நிறையவே தெரியும், இது டிப்ரெஷனில் தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் செக் பண்ணுற மாதிரி அவன் கையை கையை தூக்கி பார்த்துட்டு இருப்பா. ஹீரோ உனக்கு இதை பற்றி தெரியுமான்னு கேட்க, ஆ எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஜிங்க்ரோவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பா. நெக்ஸ்ட் அவளோட பல்லெல்லாம் பார்த்து, என்ன நைட்டு இந்த சாப்பாடு சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு ஒரு லேடிக்கு எம்பரசிங்காக எதெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பா. இருந்தாலும் ஜிங்க்ரோ ஆக்டிங்லேருந்து எந்திரிக்கவே மாட்டான். அதனால ஃபைனலி ஹீரோயினும், நீங்கள் நினச்ச மாதிரி இது ஹார்ட் டிசீஸ் தான், இதை க்யூர் பண்ண என்கிட்ட ஒரு வழி இருக்குது, இதுக்கு சில்வர் நீண்டல் தேவை, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு ஹீரோயின் கிளம்ப, இங்கே சரௌண்டுக்கும் பதட்டமாயிரும், ஐயோ நீங்கள் ரேண்டமெல்லாம் மேடம் மேலே நீட்டில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஹீரோயின் பெரிய நீடில் செட்டை கொண்டு வர்றதோட இந்த பார்ட்டி எண்ட் ஆகுது. ஜிங்க்ரோ ஹீரோயின் கையிலேருந்து தப்பிப்பாளா இல்லை பனிஷ்மெண்ட் வாங்க போகிறாளா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க நெக்ஸ்ட் பார்ட்டை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ட்ராமாவை கண்டினியூஸாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சி யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.